மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுறேன். என்ன சார் பண்ணுறது? ஆமாங்க, படத்தை பற்றி பேசுங்க, படத்தை பற்றி பேசுங்க. சொல்லுங்க சார், படத்தை பற்றி பேசுங்க. இல்லை, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு. படத்தை பற்றி பேசுங்க இல்லைங்களா, இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதோ இப்போ தங்கச்சி நான் வரது முடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்தது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என்னினே தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல. தட்டு, தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரத்துறை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நன்றி அனுப்பிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாங்க, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு, அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது, அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்ளிகேஷனை பார்த்து அந்த வேட்பாளர் சொன்னாரு, தம்பி நீங்க போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நேரத்துக்கு ஊழல் கும்பிட்டு போடாம, அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்க இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னாக்கா, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க, அதுதான். நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை, நான் வந்து இப்போ தண்ணி உள்ள போட்ட பந்து மாதிரி நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான், புரியுதுங்களா. எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு, மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது, குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம். வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க. குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன் சரிங்களா, அதுக்கு வேறு எதனா சொல்லியிருக்கோம், நல்லா சிரித்து வயிறு குலுங்க அப்படின்னு நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா. தம்பி ராமாயணா நடிச்சிருந்தேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைப்பா போதும்பா, போதும், நன்றி.